ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட்ஸ். அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நேத்திக்கான வீடியோஸ் நம்ம சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து நிஃப்டி அப்பர் சைடில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இன்றைக்கான மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அண்ட் அட் த சேம் டைமில் இன்னும் விழுந்தாங்கனாலும் ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் விழுகலாம், அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் நிஃப்டியில் ஓவராலாக பார்க்க. அண்ட் அட் த சேம் டைமில் இன்றைக்கி காலையில் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே டெலிகிராம் குரூப்லேயும் நான் அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம் 19,000 இருக்கும். ஒன்ஸ் அது கட் பண்ணதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சேலில் போகலாம், அது கீழே இருக்கும் நம்ம புட் ஆப்ஷன் சேலில் மார்க்கெட்ஸில் மூவ்மெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் அந்த ரெண்டு வீடியோஸையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ நேத்திக்கான வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம் மார்க்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்பர் சைடில் மூமெண்ட்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பிகாஸ் நமக்கு ப்ரீவியஸாக இருந்த கேப்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி ஒரு அப்பர் சைடு மூமெண்ட்டம் இன்னைக்கான மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த மாதிரி தான் இன்னைக்கான மார்க்கெட்ஸும் நடந்துருச்சு. ஓகே ஃபைன், நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. இஃப் இன்கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் வந்துட்டு எந்த மாதிரி என்ட்ரி பண்ணும் எந்த மாதிரி எக்ஸிட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாம கண்ட பாயிண்ட்ஸையும் காலும் போட்டும் எடுத்து லாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் டெஃபர்ட் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸில் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எந்தெந்த மாதிரியான ட்ரேடிங் டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டேன், அதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்க கூட ஓப்பனாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது அண்ட் அதுக்கான காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டுமாரோஸ் மார்க்கெட். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸ் கொஞ்சம் அப்பர் சைடில் போனதுனால நிறைய பேரோட ஆன்டிசிபேஷன் எந்த மாதிரி இருக்கலாம், ஃபர்தராக இன்னும் அப்பில் தான் போக போகுது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் அந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் இந்த ரீஜன் கிட்ட இப்போதைக்கு மார்க்கெட்ஸில் புதுசாக ஒரு கேப் ஃபார்ம் ஆகியிருக்கு. பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி ஒரு கேப் இருந்துச்சு, அந்த கேப்பை மார்க்கெட்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. அகெயின் மார்க்கெட்ஸ் மேலே போகணும்னா கேப் இல்லாமல் போச்சுனா தான் அது ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட்ஸாக நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். பட் ஸ்டில் இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு கேப் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இது மார்க்கெட்ஸ் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா மேபி வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திருப்பி கீழே வந்து மார்க்கெட்ஸ் அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதையெல்லாம் விட்டுலாம் ப்ரோ நாளைக்கான மார்க்கெட் ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்டில் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மண்டேக்கான மார்க்கெட்ஸில் குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இதுதான். ஏன்னா அப்பர் சைடில் இருக்கிற மெயினான கேப்போட பாயிண்ட்டுங்கிறது இந்த ரீஜன் விச் இஸ் 19,120. ஸோ இந்த ரீஜன்லேருந்து மேபி இந்த லோவஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு இது ஒரு ஜோன்ஸ் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஜோன்ஸ் தான் நம்மளுடைய குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜோன்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 19,120லேருந்து 19,080 வரைக்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 40 பாயிண்ட் ஜோன்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த ஜோன்ஸை நம்ம கட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் நாளைக்கான மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஆர்எல்ஸ் இந்த ஜோன்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆகும் தான் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். இதை கட் பண்ணிச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். அதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் சிம்பிளான பிளானாக இருக்கும். ஐ மீன் நாளைக்கான மார்க்கெட் இந்த சென்ஸ் நான் மண்டேக்கான மார்க்கெட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மண்டேக்கான மார்க்கெட்ஸில் இதுதான் நம்மளுடைய சிம்பிள் சென்ஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது அப்பர் சைடில் இந்த ஜோன்ஸை கட் பண்ணோம்னா கால் ஆப்ஷன் சைடிலும் டவுன் சைடில் கட் ஆகும்னா நம்ம புட் ஆப்ஷன் சைடிலும் போகலாம். ஓகே ப்ரோ, ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தான அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ நம்ம மற்ற எல்லா விஷயத்தையும் ஃபேக்டர்ஸும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் ஒரு அனாலிசிஸை சொல்ல முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் செப்பரேட்டாக சண்டே இன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா சிம்பிளி வந்துட்டு 42,500 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆப்வியஸ்லி இந்த ரீஜனாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறப்ப கால் ஆப்ஷன் சைடில் போங்க, இதுக்கு கீழே இருக்கிறப்ப புட் ஆப்ஷன் சைடில் போங்கன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் மோர் ஆர் லைக்லி நமக்கு வந்துட்டு நீ பேங்க் நிஃப்டி இதுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போனீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அண்ட் அகைன் இன்னொரு திங் என்னன்னா பேங்க் நிஃப்டியில் ஃபார்ச்சுனேட்லி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க மார்க்கெட்ஸ். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டோட க்ரூஷியல் பாயிண்ட் சொல்றது ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு, இந்த லைன் தான். ஸோ எக்ஸாக்டாக அந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு 42,840 கிட்ட வராங்க. ஸோ 42,840 ரொம்ப க்ரூஷியல் பாயிண்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ரீஜன் கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட்ஸில் மூமெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதர் தன் தட் பெருசாக பேங்க் நிஃப்டியை பற்றி பேசுறதுக்கும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பிகாஸ் இன்னைக்கான மார்க்கெட்ஸ் ரொம்ப கன்சாலிடேஷனுங்கிறதுனால. அண்ட் அட் த சேம் டைமில் டவுன் சைடில் எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டிலையும் ஒரு கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஓவராலாக நமக்கு இன்னும் டேட்டாஸ் வரல. எஃப்ஐஸ் அண்ட் டிசிட் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸோட டேட்டா நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சாதான் நம்ம மண்டேக்கான மார்க்கெட்டில் எந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதெல்லாம் நமக்கு எப்போ தெரியும்னா ஆல்மோஸ்ட் சண்டே ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அந்த டேட்டாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நான் செப்பரேட்டாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதில் நம்ம ட்ரெண்டை பற்றி இனிமேல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் டு லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறேன். திஸ் இஸ் கனன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.